மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடசென்னை பகுதியில் தமிழக அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் கோகுல இந்திரா ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட உள்ளனர். மழை வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆணைக்கிணங்க அவர்களுடைய வழிகாட்டுதல் படி வரலாறு காணாத மழை காரணமாக வெள்ளம் காரணமாக நிவாரணப் பணிகளும் மீட்பு பணிகளும் மக்களுக்கு உதவக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் விரைவிலே நாங்கள் செய்து வருகின்றோம். நிச்சயமாக இயற்கை என்பதை தடை செய்ய முடியாது. ஆனால் அதிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல்படி செய்து வருகின்றோம். மீட்பு பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருகின்றன. ஆங்கங்கே மக்கள் எங்கெங்கே வர முடிகின்றதோ அவர்களுக்கு வந்து அவர்கள் பள்ளிக்கூடங்களிலே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். வர முடியாத இடங்களுக்கு தீய அணைப்பு துறை மூலமாக சொல்லி அவர்களுக்கு போட் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து வந்து அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் ஏற்பாடு செய்து வருகின்றோம். இன்னும் மீட்பு பணிகள் என்ன என்ன என்பதை ஆலோசனை செய்து மிகச்சரியாக மக்களுக்கு உதவக்கூடிய அனைத்து பணிகளையும் செய்து வருகின்றோம். இப்போ நாங்கள் நார்த் மெட்ராஸ், நானும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னையின் வடபகுதியிலே உள்ள பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று என்னென்ன தேவையோ அதை உடனடியாக செய்யக்கூடிய பணிகளை செய்ய இருக்கின்றனர். இப்போ இந்த உணவு வழங்குறது சில இடங்களில் உணவுகளுக்கு கொண்டு போக முடியாத நிலை இருக்குது. இல்லை அந்த இடத்துல வண்டி போக முடியல, உணவு சமைச்சிருக்கிறத கொண்டு போய் சொல்கிறதுக்கு கொண்டு வரதுக்கு அதுக்கு இந்த போட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு அதே இருக்கும். குறிப்பாக சைதாப்பேட்டை அப்புறம் வேளாச்சேரி இடத்துலலாம் வந்து மக்கள் ரொம்ப இதில் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். என்ன மாதிரி நிவாரணப் பணிகள் அவங்களுக்கு அது பண்ணி அவங்களுக்கு தரலாம் பாதுகாப்பாக தங்கிறதுக்கு தக்க வைக்கிறதுக்கு வேண்டிய இடம் தான், பாதுகாப்பாக தங்க வைக்கிறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அதே மாதிரி தண்ணி அடிப்படை தேவையில் உணவு குடிதண்ணீர் எல்லாம் கொடுத்து தங்க பாதுகாப்பாக தங்க வைக்கிறது, உணவு கொடுக்கறது, தண்ணீர் கொடுக்கறது, மருத்துவ வசதி இது இப்போதைக்கு உடனடி தேவை. அந்த உடனடி தேவைக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் கொடுத்துருக்கு.